Hi friends, நம்ம இந்த சேனல்ல ஐந்து வகையான ஜூஸ்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம செய்யிறது புதினா லீவ்ஸ் வச்சு ஜூஸ் செய்யலாம். அதுக்கு ½ லெமன், புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு, நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ அதை மிக்சி ஜாரிங் எடுத்து அதில் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட காஃபீஸ் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரைகள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இப்போல்லாம் நீங்கள் சீனியும் சேர்த்துக்கலாம், ஆனால் நாட்டு சர்க்கரை ரொம்ப ஆரோக்கியமாக தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மிக்சி பவுலில் அரைச்சி அரைக்கும் போது குறைவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கு மேலே தண்ணின்னு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பரான ஆரோக்கியமான புதினா ஜூஸ் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமானது, அதுவும் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒன்று. பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் மிக்சி பவுலில் நம்ம கிரேப்ஸ் எடுத்துட்டு அது கூட 5 இலைகள், அதாவது புதினா இலைகள் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான 5 இலைகள் புதினா இலைகளும் நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை உங்கள் தேவைக்கு, இனிப்பு ரொம்ப வேண்டாம்னவளவுங்க சேர்க்கண்டாம். அதையும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தண்ணி தேவையில்லை, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். வச்சுட்டு ஒரு கப்புக்கு நம்ம அதை மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான ஆரோக்கியமான கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். செய்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸுக்கு இந்த மாதிரி 3 துண்டு கரும்பு எடுத்துக்கங்க. காஃபீஸ் லெமன் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நம்ம அதை அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கணும். முக்கியமாக இதுதான் முக்கியம், இஞ்சி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டே நமக்கு தனியாக வச்சுக்கணும். அது கூட நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா அரைஞ்சி வரும். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், ஆரோக்கியமான சுவையான கரும்பு சாறு ரெடி ஆகிட்டு, கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மாதுளை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் எடுத்து நம்ம அதை அடுத்து போட்டுக்கலாம். மாதுளை எடுத்துக்கலாம், அடுத்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையானதுன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். கொஞ்சம் 1 கப் பால், பால்னால் பசும்பால் எடுத்திங்கன்னா, காய்க்காத பால்னால பரவாயில்ல, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். சுவையான ஆரோக்கியமான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.